வழிக்கார் மலரால் செங்கமலப்பையும் போதால் பைங்குவளைக்கார் மலரால் செங்கமலப்பையும் போதால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் தங்கண் மலம் கழுவுவார் வந்து சார்தலைனால் எங்கள் பிராட்டியும் எம் கொனும் போற்றே செய்த எங்கள் பிராட்டியும் எம் கொனும் போற்றே செய்த எங்கள் பிராட்டியும் எம் கொனும் போற்றே செய்த பொங்குமடுவில் புக பாய்ந்து பாய்ந்து சங்கன் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க கொங்கைகள் பொங்க குடையும் புனல் பொங்க பங்கைய பூம் புனல் பாய்ந்து ஆடலோர் எம் பாவாய் பங்கைய பூம் புனல் பாய்ந்து ஆடலோர் எம் பாவாய் எம் பாவாய். நம்முடைய முன்னோர்கள் இயற்கையில் அதிகம் ஈடுபாடு உடையவர்கள். தொல்காப்பியனார் முதல் பொருள்னு நிலத்தையும் பொழுதையும் தான் குறித்தார். இயற்கையினுடைய ரொம்ப அழகான பின்னணியில் தான் அந்த மனித வாழ்க்கை அப்படிங்கிறது ஏற்றம் பெற்றது. இயற்கைங்கிற பின்புலம் இல்லாமல் பழந்தமிழ் இலக்கியங்களில் மனித வாழ்வு அப்படிங்கிறது சித்தரிக்கப்படுறதில்லை. ஐவகை நிலத்திலும் வாழ்ந்த மக்களும் அவரவர்களுக்கு ஒரு நிலக்கடவுள் இருந்தார். அப்படி அந்தந்த கடவுளை வணங்கி அந்த இனிய அந்த இயற்கை சூழலில் தான் வாழ்ந்தனர். அந்த வகையில் மாணிக்கவாசக பெருமான் இந்த பாட்டில் அழகான இயற்கை வர்ணனையை நம்முடைய மனக்கண் முன்னாடி கொண்டு வருகிறார். அவர் காட்டக்கூடிய உவமை உமையம்மைக்கும் பொருந்துகிறது, உமை கேள்வனாம் சிவபெருமானுக்கும் பொருந்துகிறது, இயற்கைக்கு பொருந்துகிறது, உமையம்மைக்கு பொருந்துகிறது, கணவர் சிவபெருமானுக்கும் பொருந்துகிறது. ஏன் ரெண்டு பேரும் சேர்த்து வச்சு பார்த்தாலும் பொருந்துகிறது. பைங்குவளைக்கார் மலரால் செங்கமலப்பையும் போதால் அங்கம் குறுகு இனத்தால் பின்னும் அறவத்தால் தங்கண் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போற்று சைந்து பொங்குமடு அப்படின்னு ஆரம்பிக்கிறது வர்ணனை. பிராட்டியார் உமையம்மையை வச்சு இந்த வர்ணனையை காணும்போது இந்த பசுமை தங்கிய குவளையாகி அந்த கரிய மலர் போல கண்கள் உடைமையானும் சிவந்த தாமரையாகிய அழகிய மலர் போன்று அந்த அழகான திருமுகம் அமைய பெற்றவனும் கரங்களில் வளையல் தொகுதியாக இருந்தவாகிலும் பின்னிய பாம்புகள் கொண்டவர், அதையே அணிகலன்களாக கொண்டவர், உயிர்கள் தங்களை பிணித்து கொள்ள ஆணவம் கண்மம் மாயேங்கிற அழுக்குகளை போக்கிக் கொள்ள அவருடைய பாதத்தை வந்து பிடிக்கிறதுனால எங்கள் தலைவனாகிய சிவபெருமானுடைய மனைவியாம் உமாதேவியாரை ஒத்த மடு இது, அவளை போல இருக்கு இந்த மடுவும் அப்படின்னு வர்ணிக்கிறார். உமையம்மையை பற்றி பாடும்போது இந்த உமையம்மையை தான் சொல்கிறாருன்னு வச்சு பார்த்தா எப்படி, அடுத்து இதே பாட்டை சிவபெருமானுக்கு வச்சு பார்த்தா பசிய குவளையாகி அந்த கரிய மலரை ஒத்த கழுத்து உடையவனும் சிவந்த தாமரை போன்ற அழகிய மலரை ஒத்த திருமுகம் உடையானும் உடல்ல வெம்மை வாய்ந்த வெந்நீர் பூசியவனும் பின்னிய பாம்புகளை அணிகலன்களாக அணிந்துள்ளவனும் உயிர்கள் தங்களை பணித்துள்ள மூவகை அழுக்குகளை போக்கிக் கொள்ள வந்தடைதலாலும் எங்கள் தலைவனாகிய சிவபெருமான போல இருக்கு இந்த குளம் அப்படின்னு. அடுத்து சிவபெருமானும் பிராட்டியும் ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தோமே ஆனால் பசிய குவளையாகிய அப்படின்னு வர்ணிக்கும் போது கரிய மலரை ஒத்த கருநிறம் வாய்ந்த திருமேனியுடைய பிராட்டியும் சிவந்த தாமரை மலர் போல அழகிய மலரை ஒத்த அழகான திருமேனி கொண்ட பெருமானையும் திருக்கைகளில் வளையல் போல தாங்கி இருக்கக்கூடிய பிராட்டியும் பாம்புகளையே மாலையாக அணிந்த பெருமானும் இந்த பக்கம் உயிர்களை மூவகை அழுக்குகளை துடைத்து கொள்ள இருக்கக்கூடிய பிராட்டியும் இந்த மடு ரெண்டு பேரையும் ஒத்துள்ளது. இந்த வர்ணனை சிவபெருமானை தனியாக பார்த்தாலும் சரி உமையம்மையை தனியாக பார்த்தாலும் சரி ரெண்டு பேரையும் சேர்த்து பார்த்தாலும் சரி அழகு ஊட்ட இந்த திருப்பாட்டில்
தாங்கள் நீராடுவதற்கு புகுந்த பொய்கை உமாதேவியாரையும் சிவபெருமானையும் ஒத்ததுன்னு மனம் துணிந்தவராய் பைங்குமலைக்கார் மலராய்னு சொல்ல தொடங்க, இவ்வாறாக உமாதேவியையும் சிவனையும் ஒத்து காணக்கூடிய மடுவில் புகுந்து தாவி தாவி முன்கையில் இருக்கக்கூடிய சங்கு வளையல்கள் ஒலிக்கவும் கால்கள் அணிந்துள்ள சிலம்புகள் வளையல்களை ஒலிக்க கலந்த முறையில் ஆரவாரம் செய்யவும் அந்த நெகிழ்கள் மேலழவும் நீர் மேலழவும் தாமரை மலர்கள் அழகான அந்த நிறைந்த நீரில் தாவி 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 நீராடுவோமாக அப்படின்னு கன்னியர்கள்லாம் களிப்புடன் கூறுவதாக. குவளை மலர்கள் உமையம்மையினுடைய அருளொழுகும் கண்களுக்கு உப்புமையாக சொல்லப்படுகிறது. குவளை மலர் போன்ற கண்களை உடைய உமையம்மையேனும் குவளை கண்ணி கூரன் காண்கனும் திருவாசக திருவண்ட பகுதியில் அறியலாம். இறைவியினுடைய மேனியில் வண்ணம் கருமை நிறம், அம்மாவுடைய மேனியில் கருமை நிறமாக இருக்குங்கிறது தான். சுத்தமார் பழங்கின் பெருமலையுடனே சுடர் மரகதம் அடுத்தாற் போல் அத்தனால் உமையோடின் புருகின்ற அளவாய் அவதும் இதுவேயே. ஞானசம்பந்த பெருமான் திரு அளவாய் பதிகத்தில் எப்படி வர்ணிக்கிறார், அப்பர் பெருமான் தன் திருவேகம்ப பதிகத்தில் குன்றியில் அடுத்த மேனி குவளையும் கண்டன் இறைவன குவளை மலரன்ன கண்டத்தவர் கழுத்து அப்படி இருக்கக்கூடியவர்னு சொல்ல, எல்லா பொருட்களிலும் இறைவனே கண்டார்கள் அப்படிங்கிறது தான் இந்த பாட்டு விளக்க. இந்த கருத்தமைந்த நம்மாழ்வாருடைய ஒரு பாசுரம் உண்டு, ஒன்றிய திங்களை காட்டி ஒளிமண்ணி மணி வண்ணனே என்னும் நின்ற குன்றத்தினை நோக்கி நடுமாலேவா என்று கூவும் நன்று பெய்யும் மழை காணில் நாரணன் வந்தான் என்று ஆளும் என்று இன மயில்கள் செய்தான் என்னுடைய கோமளத்தையே. அதே போல இந்த பாட்டு இருக்கு, இதை பார்த்தா அவரை பார்த்த மாதிரி, இதை பார்த்தா அவரை பார்த்த மாதிரின்னு. பைங்குவளை கார்மலரால் செங்கமல பைம்போதால் எல்லாமே வர்ணிக்கக்கூடிய அழகு. அங்கம் குறுகினத்தால் பின்னும் மரவத்தால் பாம்பை மாலையாக அணிந்தவனும் தங்கள் மலம் கழுவுவார் வந்து சார்தலினால் மும்மலங்கள் அகற்றி எங்கள் பிராட்டியும் எம் கோனும் போற்றே செய்த பொங்கு மடுவில் புக பாய்ந்து பாய்ந்து நல். எங்கள் பிராட்டியும் பெருமானும் எப்போதும் குதித்து கொண்டிருக்கக்கூடிய போன்ற அழகான அந்த பொய்கையில் சங்கம் சிலம்ப சிலம்பு கலந்தார்ப்ப நாங்கள்லாம் குதித்து புனல் பொங்க பங்கைய பூம்புனல் பாய்ந்து ஆடுகிறோம் ஆடேலோர் எம்பாவாயின்னு குதித்து இறைவனை பாடுவோம் வாரீர், குதித்து குதித்து அவனுடைய திருவருளை பெறுவோம் வாரீர் என்று கொண்டாடுகிறார்.